மாங்கக்கூடிய வாங்கினதா பாருங்க பாருங்க நெல் அசைக்க முடியாத அண்டார் சட்டிலிருந்து பாருங்க எட்டு போன சதுரம் கூட வாங்குறான் ஓட்ட உடத்துல இரும்பு தகரம் கிடந்தால் நீங்க கையை காட்டுங்க கையை காட்டுங்க கையை காட்டுங்க பாருங்க பல இரும்பு தகரம் வாங்குற வாகனம் வந்துக்கிறதுக்கு ஓட்ட உடத்துல இரும்பு தகரம் கிடந்தால் நீங்க கையை காட்டுங்க பாருங்க உட்கார முடியாத சேர் வாங்குறான் படுக்க முடியாத கட்டில் வாங்குறான் உடஞ்சி போன ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். இது ஜப்பான் சொம்போட ட்ரெய்லர். எதுக்காக இதுக்கு வந்து ஜப்பான் சொம்பு அப்படின்னு வச்சேன்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பானை புகழ்ந்து புகழ்ந்து பேசுகிறதுனால ஒருத்தன் வந்து என்னை பார்த்து ஜப்பானுக்கு ஏன் அப்படி ஜாலரா தட்டுற அப்படின்னு கேட்டான். அதுக்காக தான் இந்த சீரீஸ் ஆரம்பிக்கிறேன். இது வந்து ஜப்பானில் எனக்கு நடந்த விஷயங்களை பற்றி சொல்ல போகிறது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவாக இருக்கும். நெகட்டிவிட்டி அப்படின்றது வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்குமே தவிர ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவாக தான் இருக்கும். பேர் எதுக்காக நெகட்டிவாகச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீரீஸ் வந்து ரீச் ஆகணும் நிறையா பேருக்கு அப்படின்றதுக்காக தான். முடிஞ்ச அளவுக்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு சொம்பு அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி சொல்கிறேன். எதுக்காக சொம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் வந்து நிறையா பேர் ஜால்ரா தட்டுவாங்க. அரசியல்வாதிகளுக்கு, ஆஃபீஸில் மேனேஜருங்களுக்கு, நாட்டுக்கு, இந்த நாட்டுக்கும் ஜால்ரா தட்டுற நிறையா பேர் இருக்காங்க. சில பேர் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கும் ஜால்ரா தட்டுறவங்க இருக்காங்க. ஃபஸ்ட் அரசியல்வாதிகள்ன்னு ஆரம்பிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தங்களுக்கு வந்து நான் போய் கேள்வி கேட்டேன். அவங்க வேலை பார்க்குற ஒரு ஃபீல்டில் வேலை பார்க்குறாங்க. அந்த ஃபீல்டை பற்றி ஒரு கேள்வி கேட்டேன். அதில் வந்து சுத்தமாக ஐடியா இல்லை. அதே இது 24 மணி நேரம் அரசியல் பேசணும்னா கரெக்டாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்களால வந்து நாட்டுக்கு என்ன நல்லது நடந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா 10 பைசா பிரயோஜனம் இருக்காது இல்லையா. அவங்கள வந்து கெட்ட சொம்புகள் அப்படின்னு சொல்லலாம். இதுலேயே நல்ல சொம்புகளும் இருக்காங்க. அதே அரசியலில் ஏதாச்சும் பண்ணணும், கெட்டவங்களுக்கு கீழே போய் வேலை பார்த்தாலும் சரி, நம்ம வந்து எப்படியாச்சும் நல்ல கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து காசை கொண்டு போய்ட்டு மக்களுக்கு சேர்க்கணும் அப்படின்னு நல்ல சொம்புகளும் இருப்பாங்க. கெட்டவங்களை மட்டும்தான் சொம்புன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லையா. நல்லவங்களையும் சொம்புன்னு சொல்லணும். அதுக்காக தான் இதுக்கு வந்து சொம்பு அப்படின்னு வச்சது. இப்போ ஆஃபீஸில் பார்க்கலாம். சில பேர் வந்து மேனேஜருங்களுக்கு ஜால்ரா தட்டி போஸ்டிங்லாம் வாங்குவாங்க. அவங்கள கெட்ட சொம்புகள் அப்படின்னு சொல்லலாம். போஸ்டிங்லாம் எனக்கு அவசியம் இல்லை, வேலை பார்க்கணும், அது மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்களா. அவங்கள நல்ல சொம்புகள் அப்படின்னு சொல்லலாம். இதே வந்து நம்ம மூணாவதான் நாட்டுக்கு சொம்பு. இப்போ நான் ஜப்பான் சொம்பு இல்லையா, அதே மாதிரி இந்தியா சொம்புகள் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரீசெண்டாக வந்து சாமி ஆடுறதை பற்றி ஒருத்தர் பேசியிருந்தார் ஒரு சேனலில். அவங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா, ஏன் வெளிநாடுகள்லாம் சாமி ஆடுறது இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த சாமி ஆடுறதுக்கு பதிலாக ரேப் அப்படின்னு சொல்லிக்கலாம். வெளிநாடுகள்லாம் ரேப் ஆகிறது இல்லையா, இந்தியாவில் மட்டும்தான் ரேப் நடக்குதா அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸுங்களே நிறைய பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களும் நாட்டு சொம்புகள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களால் வந்து வெறி, ஒரு மனுஷனுக்கு வந்து நிறையா வெறி தான் அதிகமாகுமே தவிர நல்ல குணங்கள் அதிகமாகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இருக்கவே இருக்காது. வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. இதில் நான் நல்ல சொம்பு, ஜப்பான் சொம்பு. ஓகேவா, நல்லதை மட்டும்தான் சொல்ல போகிறேன் அங்கே நடந்த எல்லாத்தையும். ஓகே, எடுத்துக்காட்டாக ஒன்றே ஒன்று சொல்கிறேன். ஒரு நாள் ஆஃபீஸில் இருந்து சாயந்தரம் போய்கிட்டு இருக்கிறப்ப பின்னாடி ஒரு கார்டு, சூக்கா கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கார்டை வந்து பாக்கெட், பின்னாடி பாக்கெட்டில் வச்சுருந்தேன். அதை கர்ச்சிஃப் எடுக்கிறேன் அப்படின்ற பேரில் அந்த கார்டு வந்து விழுந்துருச்சு. அந்த கார்டில் 20,000 மதிப்புள்ள 20,000 yens இருந்துச்சு, லோடு பண்ணி வச்சுருந்தேன் பணம். அது வந்து கிரெடிட் கார்டு மாதிரி எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த கார்டு வந்து கீழே விழுந்துருச்சு. மறுநாள் நான் திரும்பி ஆஃபீஸ் போய்கிட்டு இருக்கிறப்ப இந்த கதையை நான் எப்போயோ சொல்லிட்டேன்னா அப்புறம் வந்து ஜப்பான் சம்ப எபிசோடு வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்காது இல்லையா. அதுக்காக நான் இதை இப்போயே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதை வந்து நம்ம ஜப்பான் சம்ப எபிசோடு 1 பார்க்கலாம். இந்த சீரீஸ் வந்து முழுக்க முழுக்க வந்து பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு மட்டும்தான். ஓகேவா, நம்ம அடுத்ததான் வந்து வாயால் வடை சுடுவோர். அந்த சீரீஸ்க்கான ட்ரெய்லரை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பை பை, டேக் கேர்.